பேதுருவின் மீட்பெறும் பவுலின் இரட்சகரும் யோவானின் நித்திய ராஜாவுமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசுத்தமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். முதல் மனிதனாகிய ஆதாம் தெய்வத்திற்கு விரோதமாக தன்னுடைய வாழ்நாட்களில தேவன் விரும்பின காரியத்தை செய்யாதபடிக்கு பாவத்திலே அக்கிரமத்திலே மீறுதலிலே விழுந்து விட்டார் என்று சொல்லி நாம் கவனிக்கின்றோம். அப்படிப்பட்டதான பாவத்திற்குள்ளான பொழுது அவருடைய ஆத்மாவும் ஆவியும் சரீரமும் மரணத்துக்கு ஏதுவாக மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கவே தேவன் சித்தம் கொண்டிருக்கின்றார். பிதாவின் வாக்கு தத்துவத்தின்படியே இஸ்ரவேலருக்காக ஒரு ஊற்றை தேவன் ஆயத்தம் பண்ணி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதன்படியே இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தில் ஆத்மாவை சுத்திகரித்து அதை உயிர்ப்பிக்கிறவராக ஜீவ ஊற்றாக அவர் வெளிப்படுகின்றார் அல்லது அவர் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தைகள் ஆத்மாவில் தங்க வைக்கப்பட்டு அவற்றை எல்லா காவலோடும் காத்து கொள்ளும் பொழுது அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றதான அருமையானவர்களே, வேதத்தில் முதலும் கடைசியுமான செய்தியாக ஜீவ தண்ணீரை குறித்து தான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதாவது ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர், ஜீவ நதி. இப்படிப்பட்டதான ஒரு அருமையான ஒரு ரகசியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 68:26 இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். சகரியாவின் புஸ்தகம் 13:1 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சொல்லுகின்றார். மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த மத்தேயு 2:2 சொல்லப்பட்ட பிரகாரமாக யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்போ ஜீவ ஊற்றானது, ஜீவ தண்ணீரானது, ஜீவ நதியாக பழுகி ஓடும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தோன்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உலகத்திற்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை பாவத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்கினபடியினாலே அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை அனுபவிப்போம். அந்த வார்த்தையினாலே நாம் தேற்றப்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்மை ஆளுகை செய்கின்றதாக இருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.